வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் ஐபிசி தமிழ் செய்தி பிரிவு சார்பாக நத்தார் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலியுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயக பகுதிகளில் களையிழந்த நத்தார் பண்டிகை கொண்டாட்டங்கள், தேவாலய வழிபாடுகளில் மாத்திரம் மக்கள் ஆர்வம். வடக்கு கிழக்கை பிரித்தாளும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கிழக்கு மாகாணத்தை புறக்கணிப்பதாக இரா சாணக்கியன் குற்றச்சாட்டு. இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலையால் பல பகுதியில் வெள்ளநிலவரம், இருவர் உயிரிழப்பு, 1500 மேற்பட்டோர் பாதிப்பு. இந்திய மத்திய அரசை விமர்சிக்கும் மக்கள் நீதி மையம் ஹிந்தி திணிப்பு அரவீனம் என்கின்றார் கமலஹாசன். தலிபான்களின் பெண்கள் பணியாளர்கள் தடையால் மூடப்படும் நிறுவனங்கள், ஆப்கானிஸ்தானில் தொடரும் நெருக்கடி. தொடர்பான விரிவான செய்திகள். உலக வாழ் கிறிஸ்தவ மக்கள் இன்று நத்தார் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடியிருந்தனர். இதேபோன்று தமிழர் தாயகம் உட்பட இலங்கை முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்று விசேட பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். ஐரோப்பிய நாடுகளில் கடும் குளிருக்கு மத்தியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை நடந்துள்ள நிலையில் இலங்கையிலும் சீரற்ற வானிலைக்கு மத்தியில் பல இடங்களில் கொண்டாட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. கண்டி உள்ளிட்ட சில பகுதிகளில் சீரற்ற வானிலையால் பண்டிகை நிகழ்வுகள் தடைபட்டிருந்தன. இலங்கையில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக இன்று மட்டக்களப்பு, கண்டி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக அக்குறுணை பகுதிகளில் வெள்ளம் வீதிகளில் நிரம்பியுள்ளமையால் கடைகள் பல மூழ்கியுள்ளதுடன் கண்டி தொடருந்து நிலையம் வெள்ளத்தினால் சூழ்ந்துள்ளது. சீரற்ற வானிலையால் மத்திய மாகாணத்தில் மாத்திரம் 1500 மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. ஹ ஹ
தமிழ் மக்களின் 70 வருட காலத்துக்கு மேற்பட்ட இனப்பிரச்சினையை ஒரு சில மாதங்களுக்குள் தீர்த்துவிட முடியாது எனவும், இனப்பிரச்சினை தீர்வு காண திட்டங்கள் தமிழ் தரப்பு உள்ளிட்ட எவரிடமும் இல்லை எனவும் ஈழத்தமிழர் சுயாட்சி கழக பொதுச்செயலாளர் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அனந்தி சசிதரன், ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தலைமைகளின் பங்களிப்புடன் மாத்திரம் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினையை தீர்த்துவிட முடியாது என்றும் குறிப்பிட்டார். 70 வருட காலத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வை 1 மாத 2 மாத காலத்திற்கு எழுதி தீர்த்துவிட முடியாது என்பது எங்களுடைய எண்ணப்பாடு. ஏனென்றால் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. யாரிடமுமே அந்த தீர்வு தொடர்பான எந்த ஒரு செயற்பாட்டையும் நாங்கள் காண இல்லை. அதை விட இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும், வெறுமனே பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு இனப்பிரச்சனைக்கான தீர்வு எட்டிவிட முடியாது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லாத அரசியல் சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், பொது அமைப்புகள் இருக்கின்றது, சமூக அமைப்புகள் இருக்கின்றது, புத்திஜீவிகள் எங்களிடம் புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள். இப்படி எல்லா தரப்பும் இருக்கின்ற பொழுது வெறும் விலை போகக்கூடிய அல்லது எல்லாத்துக்குமே இணங்கி போகக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஈழத்தமிழர்களுடைய இனப்பிரச்சினைக்கான தீர்வை ஒரு பொழுதும் எட்டிவிட முடியாது. எனவேதான் நாங்கள் சொல்லுகின்றோம் பகிரங்கமாக. மற்றது இதில் ஏற்கனவே இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லணும். ஏற்கனவே ஜனாதிபதி இந்த வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகம் என்பதை மனதில் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் தான் வடக்கில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கப் போவதாக சொன்னது என்பது அடிப்படையில் தமிழர்களுடைய தாயகம் வடக்கு கிழக்கு என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மைதான். இந்த மனநிலையில் இருந்து கொண்டு எவ்வாறு எங்களுக்கான தீர்வை தரப்போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் மாத்திரம் பேசி தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் சர்வதேச மத்தியஸ்தின் தேவையை வலியுறுத்தியுள்ளார். இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளுக்கிடையில் முதலில் ஒருமித்த இணக்கப்பாடு எட்டப்பட வேண்டும் எனவும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1948 தொடர்ச்சியாக அரசாங்கங்கள் ஆட்சியாளர்களுடன் பேசிக் கொண்டிருக்கணும், ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது கிழிக்கப்பட்டது, இந்தியா இலங்கை ஒப்பந்தங்கள் கூட முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை. ஆகவே வெறுமனே இலங்கை அரசாங்கத்துடன் பேசி தமிழ் மக்களுக்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை என்னிடத்தில் இல்லை. குறிப்பாக ஒரு சர்வதேச நாடினுடைய ஒரு மத்தியஸ்தம் வேண்டும், குறிப்பாக இந்தியாவை இருக்கலாம் அல்லது அமெரிக்காவை இருக்கலாம் அல்லது பிரித்தானியா இருக்கலாம், இந்த மூன்று நாடுகளை சேர்ந்த ஏதோ ஒரு நாடுகளுடைய மத்தியஸ்தம் இல்லாமல் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை செய்வதென்பது காலத்தை கடத்துகின்ற செயலாகத்தான் இருக்கும். அந்த பேச்சுவார்த்தையின் மூலம் தமிழ் மக்களுக்குரிய இறைமையுடன் வாழக்கூடிய தீர்வு வரும் என்பது எனக்கு நம்பிக்கை இல்லை. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி பொய்களையும் புனை கதைகளையும் கூறி வருவதாக பாதிக்கப்பட்ட உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இறுதிக்கட்ட போரின் போது காணாமல் போனதாக கூறப்படும் படையினர் யுத்தத்தில் கொல்லப்பட்டுள்ளதாக கூறியுள்ள வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராஜா, தெளிவான ஆதாரங்கள் இருப்பின் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று அலிசப்ரியின் கூற்று தொடர்பில் சந்தேகத்தை வெளிப்படுத்தியுள்ளார். எமது உறவுகள் இறுதிக்கட்ட போரின் போது உயிருடன் நாங்கள் கையளித்த உறவுகளை காணாமல் ஆக்கிவிட்டு அதற்கும் இந்த சிங்கள படைகள் 3700 பேர் காணப்போனதையும் ஒப்பிட்டு கதைக்கும் இந்த அமைச்சர் அலிக்கு இந்த எங்கள் பாசம் எங்கள் பிள்ளைகளின் தேடி நாங்கள் அலக்களியும் விதம் நாங்கள் இத்தனை வருடமாக இந்த நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியாது. அவர் தெரிந்திருந்தால் இப்படி கதைப்பதற்கு நியாயமில்லை. அந்த முஸ்லீம் சமூகத்தினரும் 24 மணி நேரத்திற்குள் வெளியேற வேண்டும் என்று சொன்னதால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் தற்போதும் வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். ஒரு உயிரை நம்பி கொடுத்து காணாமல் ஆக்கியதும் இந்த வீடு இல்லாமல் இருக்கிறதும் அவருக்கு ஒரே நிலையில் வைத்து பார்க்கிறவர் தான் இந்த அமைச்சர் அலி என்பது போல் தெரிகிறது. அது மட்டுமல்ல, இந்த முஸ்லீம் மக்கள் மீது எமக்கு எம்மை போல் அவர்கள் மீது அடக்குமுறைகள் ஏற்பட்டு அந்த அவர்களுக்கு உடம்புகள் எல்லாம் எரியூட்டப்பட்டு அங்கு ஒரு எழுச்சி எதிர்ப்பலை ஏற்பட்ட போது இந்த முஸ்லீம் மக்களின் உணர்வலைகளை புரிந்து கொள்ளாமல் அமைதி காத்த இந்த அமைச்சர்
அமைச்சர் அலி தற்போது அந்த முஸ்லீம் மக்களின் பிரதிநிதியாக கதைப்பது மிகவும் வேடிக்கையாக உள்ளது. அதை பார்த்து கொண்டே இந்த முஸ்லீம் சகோதரர்கள் அவரை கதைக்க அனுமதித்திருக்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. குற்றம் செய்தவென்று நிரூபிக்கப்பட்டால் தாங்கள் தண்டனை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். கிளியர் எவிடன்ஸ் இருந்தால் தாங்கள் கொடுப்போம், தங்கள்கிட்ட இந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் அதற்குரிய இதுகளில் இருக்குது என்று வலு லாபகமாக கதைத்திருக்கிறார். இந்த எவிடன்ஸ் இருந்து அந்த மிருசுவில் படுகொலை 8 பேர், 3 குழந்தைகள் உட்பட்ட 8 பேர் படுகொலையில் தப்பியொருவர் சென்றதால் தவிர்க்க முடியாத காரணத்தால் அவருக்கு சுனில் ரத்னாயக்காவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டதை அந்த நிமிடத்தில் மன்னித்து அவருக்கு பதவி உயர்வு கொடுத்த அந்த அன்னாள் ஜனாதிபதி கொடுக்கும் போது இனிமேல் தண்டனை கிடைக்கும் என்பதை எங்களால் எப்படி நம்ப முடியும்? இலங்கையின் போதைப்பொருளின் வேட்டை நிலையமாக யாழ்ப்பாணம் காணப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், போதைப்பொருள் கலாச்சாரத்தின் பிரதான புள்ளியாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் காணப்படுவதாகவும் இதனாலேயே கட்டுப்படுத்த முடியாதுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் விசேடமாக கடந்த 30 வருடங்களுக்கு மேலான யுத்தத்தின் பொழுது அந்த யுத்த வடுக்கள் யுத்த காயங்களை தீர்க்கப்பட வேண்டிய ஆற்றப்பட வேண்டிய தேவைகள் இருந்த போதிலும் கூட இன்னமும் அவர்கள் அந்த வடுக்கள் தீரா புண்ணாகவே இருக்கின்ற நிலைமையே ஏற்பட்டிருக்கும். அப்போ அந்த வகையில் அது மாத்திரமல்ல, அந்த யுத்தத்தின் பொழுது இருந்த கலாச்சார ரீதியான மாற்றங்கள் இன்றைக்கு அனைத்தும் சிதைவடைந்து காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. அந்த சிதைவுகளின் அடிப்படையில் இருந்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு போதைப் பொருள் அதிகரிக்கின்ற, மது பாவனங்கள் அதிகரிக்கின்ற, வாள்வெட்டுக்கள் அதிகரிக்கின்ற, அது மாத்திரமல்ல இன்றைக்கு ஐஸ் போதைப் பொருள் மூலமாக கூடுதலாக பாதிக்கப்படுகின்ற கூடுதலான ஒரு வேட்டை நிலமாக இந்த போதைக்காரர்களாக பயன்படுத்தப்படுகின்ற இடம் எங்கென்று தேடி பார்க்கின்ற பொழுது அது யாழ்ப்பாணமாக இருக்கின்றது. போதைப் பொருள் வியாபாரிகளாக அல்லது போதைப் பொருள் பாதாள உலக கோஷ்டியாக மதித்து அவர்களை ஒவ்வொரு நாளும் பரிசோதனை செய்கின்ற, அவர்களை வேட்டையாடுகின்ற, 40 லட்சத்துக்கும் அதிகமான பாடசாலை மாணவர்களை உலக ரீதியான தாக்கத்துக்குள்ளாக்குகின்ற பாவித்தனமான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. ஏனென்றால் போதைப் பொருளுக்கு பின்னால் போதைப் பொருள் கடத்துகின்றவர்கள் அரசாங்கத்தோடு இருக்கின்றார்கள். போதைப் பொருள் வலயம் என்பது வேறு எதுவுமல்ல இந்த அரசாங்கமாகும். இவ்வாறு இந்த அரசாங்கமே இந்த இந்த நாட்டினுடைய சீரழிவு மிக்க இந்த போதைப் பொருள், இந்த கொள்ளை, லஞ்சம், ஊழல், மோசடி அனைத்தினுடைய வலைப்பின்னலில் இருப்பது பிரதான சூத்திரதாரி வேறு யாருமல்ல அரசாங்கமாகும். சமஷ்டி அடிப்படையிலான தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இனப்பிரச்சினை தீர்வையே ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடம் கோரியுள்ளதாகவும், தமிழர் தாயக பகுதிகளான வடக்கு கிழக்கை பிரித்து கையாளும் தந்திரத்தை அவர் கைவிட வேண்டும் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தை புறக்கணிக்கும் செயற்பாடுகளையும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கைவிட வேண்டும் என இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சாணக்கியன் தெரிவித்துள்ளார். எங்களுடைய நாங்கள் எதிர்பார்க்கிற தீர்ப்பை பற்றி நாங்கள் மிக தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம். சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்ப்பு, அதே நேரத்தில் நல்லிணக்க அடிப்படையிலே உடனடியாக இந்த காணிய வரி நிறுத்தப்பட வேண்டும், எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலை நடக்க வேண்டும் நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் எங்களுடைய நிலப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் தமிழ் மக்களுடைய அபிலாசிகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையான ஒரு தீர்மானத்தை தான் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம், அந்த கோரிக்கை தான் முன்வைத்திருக்கோம். குறித்து ஜனாதிபதி அவர்களுக்கும் தெரிந்தவர்களுடைய நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்றது, அவர் என்ன தீர்ப்பை முன்வைக்க போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் உடையவர்களுடைய மட்டும்தான், நேற்றைய தினம் கூட நான் ஐலன் பத்திரிகை ஒரு செய்தி ஒன்றை பார்த்துருந்தேன், ஜனாதிபதி வடமாகாணத்தில் இருக்கும் இராணுவத்தின் கைவசம் இருக்கும் காணிகளை விடுவிக்கிறதாக ஒரு செய்தி, கிழக்கு மாகாணத்திலே இருக்கும் ஒவ்வொரு இராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படை என்று இவர்கள் வைத்திருக்கும் இடங்களுக்கு எதிராக முன்பாக பாரிய எதிர்ப்பு நிலையை ஜனாதிபதி சந்திக்கப் போகிறார். கிழக்கு மாகாணத்தை விட தொடர்ச்சியாக புறக்கணித்து பேசுவாராக இருந்தால் வடக்கும் கிழக்கும் எங்களுடைய நிலம், இந்த வடக்கையும் கிழக்கையும் பிரித்து கையாளுகிற தந்திரத்தை ஜனாதிபதியாக கைவிட வேண்டும். அவருடைய மனதில் எங்கேயாவது ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னால் தான் தொடர்ந்து ஜனாதிபதியாக தேர்தலிலே போட்டியிட்டு வெல்ல வேண்டும், இல்லாவிட்டால் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளுற தீர்வை முன்வைக்கிறதாக இருந்தால் அவரை இதை ஒரு எச்சரிக்கையாக கூட சொல்லலாம். நான் சிங்கள மொழியிலையும் எதிர்வரும் காலங்களில் பாராளுமன்றத்தை அவர் நான் கூறுவதற்காக இருக்கிறேன். கிழக்கு மாகாணத்தை புறக்கணித்து அவர் செய்ய இருக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் அவர் முன்னுக்கு ஒரு பாதை ஒரு அடி குறித்தார், நாங்கள் அவரை பின்னுக்கு 10 அடி இழுத்து செல்வோம் கிழக்கு மாகாண மக்கள் என்பதை அவர் பகிரங்கமாக இந்த பேச்சு.
நத்தார் பண்டிகையை முன்னிட்டு இலங்கையில் சிறை கைதிகள் பலர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதில் தமிழ் கைதிகளும் உள்ளடங்குகின்றனர். நத்தார் பண்டிகையை முன்னிட்டு 3 பெண் கைதிகள் உட்பட 309 சிறை கைதிகள் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு இன்று விடுவிக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகள் திணைக்களம் நேற்று அறிவித்திருந்தது. சிறிய குற்றங்களுக்காகவும் வேறு காரணங்களுக்காகவும் தண்டனை பெற்றவர்களுக்கே மன்னிப்பு வழங்கப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 6 கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சிறு குற்றச் செயல்கள் மற்றும் தண்டப்பணம் செலுத்தாமை போன்றன காரணமாக வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளுக்கே பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்து 8 கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் என் பிரபாகரன் தலைமையில் இடம்பெற்ற கைதிகள் விடுதலை செய்யப்படும் நிகழ்வில் பிரதம சிறைச்சாலை அதிகாரி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயக பகுதிகளில் களையிழந்த நத்தார் பண்டிகை கொண்டாட்டங்கள், தேவாலய வழிபாடுகளில் மாத்திரம் மக்கள் ஆர்வம், வடக்கு கிழக்கை பிரித்தாளும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, கிழக்கு மாகாணத்தை புறக்கணிப்பதாக இரா சாணக்கியன் குற்றச்சாட்டு, இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலையால் பல பகுதியில் வெள்ளநிறுத்தம், இருவர் உயிரிழப்பு, 1500 மேற்பட்டோர் பாதிப்பு, இந்திய மத்திய அரசை விமர்சிக்கும் மக்கள் நீதி மையம், ஹிந்தி திணிப்பு அரவீனம் என்கின்றார் கமலஹாசன், தலிபான்களின் பெண்கள் பணியாளர்கள் தடையால் மூடப்படும் நிறுவனங்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.